மொழி வந்து அடையாளம் மொழி வந்து ஒரு அடையாளம் சொல்லப்படும் போது அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மொழியை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வேற மொழியை வந்து பேச சொல்கிறாங்க அப்படிங்கிறீங்க. எதை ஒன்று குறிப்பிட்டு ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க தமிழ் மொழியை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தமிழ்நாட்டிலே பேசுறது இல்லை ஆனால் நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வேறு மொழியை வந்து பேச சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எதை குறிப்பிட்றீங்க? நீங்கள் நான் பொதுவாக சொல்கிறேன் இந்த வந்து தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து இப்போ ஒவ்வொருத்தருடைய அடையாளமும் அவர்களுடைய மொழி. அதனால் அந்த பெருமை இருக்கக்கூடிய அதே நேரத்தில் என் மீது இன்னொரு மொழியை திணி வந்து பேசியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. மொழி அப்படிங்கிறது என்னுடைய அடையாளம். நான் வந்து என் மொழியின் வழியாகத்தான் என்னை உணர்ந்து கொள்கிறேன். என்னோட சரித்திரம் என்ன, என்னுடைய மூதாதையர்களோட வாழ்க்கை என்ன, என்னுடைய பண்பாடு என்ன அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று வந்து மொழி. அது வந்து ஜஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு தாய்மொழியை சொல்லிட முடியாது. அதை தாண்டிய ஒன்று அது, அது நம்முடைய அடையாளம் சுயமரியாதை. மொழி போர் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இப்போ தமிழகத்தில் பல இடங்களிலும் அப்படி பரவலாக வந்துட்டு ஹிந்தி திணிப்பு அதிகமாக இருக்கு. இல்லை, முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே வந்து அந்த நிலை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த நிலை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய. மேடம், தமிழ் மொழி அடையாளம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கீங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து அரசு தொடக்கப்பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வி கொண்டு வந்திருக்காங்க. இப்பவும் இதே ஆட்சியில் வந்து தொடருது. ஒரு சில பள்ளிகள் வந்து தேவைப்பட்ட தமிழ் வழி கல்வியில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. ரெண்டு மொழியை பயன்படுத்தினாலும் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியில் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த ஒரு மொழியுமே உண்மையாக படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ் வழி வந்து முற்றிலும் அளிக்கப்படுது அப்படின்னு கல்வியாளர்கள் குற்றம் சொல்கிறாங்க. அவங்களோட கருத்து இரண்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. வந்து எதையும் அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்காங்க, உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு ஆங்கிலம் தேவை. அதே போல் வீட்டில் பேசக்கூடிய இது நம்முடைய நம்முடைய மக்களோடு பேசக்கூடிய மொழியாக தமிழ் இருக்கிறது. அதனால வந்து மொழி போரை பற்றி பேசும்பொழுது அவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு கதவு இருந்தாலே போதும், ரெண்டு கதவு தேவையில்லை. உலகத்தோடு பேசுவதற்கு ஒரு மொழி, அது வந்து ஆங்கிலம். அதே போல் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பேசும் பொழுது நம்முடைய தாய்மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்த பிறகு தமிழ் வழி கல்வியில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கும் போது தமிழ் வழி கல்வி அங்கே இல்லாத போது மாணவர்கள் எப்படி அடிப்படையாக தமிழ் வழியை படிக்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் கட்டாயமாக தமிழ் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழக அரசுடைய நிலைப்பாடு. ஐநா சபையில வந்து உயர்கல்விக்கு வந்து ஹிந்தியை வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க மத்திய அரசு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஷெட்யூல் 8ல இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாமே வந்து இணையாக இணை மொழிகளாக ஒரே நிலையிலே வைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இன்று சில மொழிகளுக்கு முக்கியத்துவம் தருவது, அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருக்கக்கூடியதை வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் கூட இதற்கு எதிர்வினை ஆட்சி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அதனால் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மேடம், கடந்த வாரம் தமிழ்நாட்டுக்கு இங்கே கோவைக்கு வந்திருந்த தமிழிசை சொன்னாங்க பெண்களுக்கு ஆடை கட்டுப்பாடு அவசியம், அறிவின் வளர்ச்சி தான் நாகரீகம், ஆடை கட்டுப்பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு ஒரு உமன் லீடராக இருக்கீங்க, உங்களோட கருத்து வந்து தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு பெண்ணுக்கு தனக்கு எது வசதியாக இருக்கிறதோ அது வந்து அலங்காரமாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. அந்த கட்டுப்பாடுங்கிறது வந்து நான் முடிவு செய்வேன், வேற யாரும் கிடையாது.